நம்ம கிராமத்து கைவினம் நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான எள்ளு வச்ச ஒரு லட்டு ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கால் கப் அளவுக்கு, இந்த கப்பில் தான் நான் அளந்திருக்கேன், முக்கால் கப் அளவுக்கு எள்ளு வந்து எடுத்திருக்கேன். நான் கருப்பு எள்ளு தான் பயன்படுத்துகிறேன். கருப்பு எள்ளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான சத்துக்கள் இருக்குது, நம்மளுக்கு தேவையான நல்ல கொழுப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளு வந்து நம்மளுக்கு எலும்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நம்மளுக்கு நம்ம வந்து பச்சை வேர்க்கடலை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். வேர்க்கடலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கொழுப்பு அதுலேருந்தே கிடைக்கும். இப்போ ஒரு மண்சட்டி வந்து வச்சுருக்கேன், இது வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இது வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்திருக்க எள்ளை வந்து சேர்த்துக்கலாம். எள்ளை சேர்த்து எள்ளு வந்து நல்லா வந்து ஒரு மணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொறுமையாக வந்து இது வந்து சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா எள்ளு ரொம்பவே சீக்கிரமாக வந்து தீஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம பொறுமையாக வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வறுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எள்ளில் இருக்க குட் கொழுப்பு வந்து, நல்ல கொழுப்பு வந்து ஈஸியாக வந்து வெளியே வரும். ஒரு எண்ணெய்த்தன்மை வந்து எள்ளில் இருக்கும் இல்லையா, எண்ணெய் கொழுப்பு, அது வந்து நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்தால் நல்லா ஓரளவுக்கு ஆற வச்சு வச்சுக்கலாம். அதே சட்டியில் வந்து நான் வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து, சூடு பண்ணணுன்றதுக்காக நான் வந்து வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். வேர்க்கடலையிலையும் பார்த்தீங்கன்னா முந்திரிக்கு இணையான நல்ல கொழுப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வந்து நம்ம தினமும் சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான ஈஸியான கொழுப்பு சத்து வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நான் இந்த ஏலக்காய் வந்து இந்த இதில் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை கூடவே நம்ம சேர்த்து வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேர்க்கடலையிலும் நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்குது. இது இந்த அளவுக்கு சூடு ஆறுனா போதும். இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பை வந்து சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி வெல்லம், நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். இல்லைன்னா நம்ம வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு, நம்ம அளந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கும் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே வந்து மிக்சியை வந்து நம்ம ரன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேர்த்துருக்க எள்ளிலிருந்தும் வேர்க்கடலிலிருந்தும் நேச்சுரலான ஒரு ஆயில், நேச்சுரல் ஆயில் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ இன்னும் வந்து இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு மிக்சியை மறுபடியும் வந்து நம்ம மிக்சி வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நாம் இதுக்கு பதிலாக நாம் சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் மிக்சியை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா வந்து அதில் இருக்கிற கொழுப்பு சத்து வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கையில் பிடிச்சு பார்த்தாலே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு பிடிக்க வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக வரும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, அதிகமாக எண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது.
ஏன்னா இது நேச்சுரலாகவே வந்து நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அது இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து பிடிக்க வருது பாருங்கள். நாம் சேர்த்துருக்க எள்ளிலிருந்தும் வேர்க்கடலையிலும் இருந்து வந்த எண்ணெய் சத்து தான் இது. ரொம்ப சீக்கிரமாகவே லட்டு வந்து பிடிச்சாச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட எள்ளு லட்டு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எள்ளு லட்டு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த லட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த லட்டு வந்து முடி வளர்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எலும்புகள்லாம் வந்து நல்ல ஒரு சத்தும் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த லட்டு. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த லட்டு ரெசிபி. இந்த லட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.